நவீன அரசின் அதிகார வரம்புகளை கட்டுக்குள் வைக்க ஐக்கிய நாடுகள் அவையில் உறுப்பினராக பெரும்பான்மை வாதத்தின் கொடுங்கொன்மையை தடுக்க ஓகேவா இந்த மாதிரி மூணு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் பார்த்து படித்த உடனே உங்களுக்கு அந்த ஆன்சர் வந்து நிச்சயம் வந்து கண்டுபிடிச்சிடலாம் இதற்கான ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஒன்று மற்றும் மூன்று ஓகேவா எக்ஸ்பிளனேஷன் வந்து இப்போ வந்து பார்ப்போம் ஓகே ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்க நவீன அரசின் அதிகார வரம்புகளை கட்டுக்குள் வைக்க ஓகே இதோட மீனிங் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அரசலம்பு சட்டம் அப்படின்ட்டு ஒன்று இல்லைனா ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் வரும்போது ஓகேவா ஒவ்வொரு நியூ கவர்மெண்ட்டும் வரும்போது அவர்களுக்கு ஏற்றாப்பில் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து சேஞ்ச் வந்து பண்ணிக்கிடுவாங்க ஓகேவா இப்போ இந்த அரசலம்பு சட்டம் அப்படிங்கிற இருக்கிறதுனால தான் வந்து எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் அரசலம்பு சட்டத்தின்படி நடக்கிறாங்க இல்லை அரசலம்பு சட்டம் இல்லைன்னா நவீன அரசு வர வர வந்து அவங்களுக்கு ஏற்றாப்புல வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து மாற்றி அதை தான் வந்து இங்க சொல்கிறாங்க நவீன அரசின் அதிகார வரம்புகளை கட்டுக்குள் வைக்க அப்படின்ட்டு ஒரு பாயிண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐக்கிய நாடுகளாவையில் உறுப்பினராக ஓகேவா இந்த அரசியலமைப்பு சட்டம் என்ற ஒன்று வந்து ஐக்கிய நாடுகளாவையில் உறுப்பினராக தேவை வந்து கிடையாது அதனால் வந்து அதை வந்து கேன்சல் பண்ணிடுவோம் முதல் பாயிண்ட் வந்து கரெக்டு அடுத்தது பெரும்பான்மைவாதத்தின் கொடு கொடுங்கொன்மையை தடுக்க ஓகே அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது நான் தான் மெஜாரிட்டி அப்படின்ட்டு மக்களை வந்து கொடுமை செய்யும் விதமாக வந்து எதுவும் வந்து கொண்டு வந்துடக்கூடாது கொடுங்கொன்மையை தடுக்க ஓகே அந்த ரிலேட்டட் மீனிங்கில் தான் ஸோ அப்போ வந்து நமக்கு ஏன் அரசியலமைப்பு தேவைப்படுகிறது அப்படிங்கிறது பார்க்கும்போது ஆப்ஷன் சி ஒன்று மற்றும் மூன்று வந்து சரியான விடை அப்படின்ட்டு தெரிகிறது அடுத்த இரண்டாவது கேள்வி அரசியல் சாசனத்தின் அரசியலமைப்பு சாசனத்தின் எந்த பிரிவு நாகாலாந்து மாநிலத்திற்கு சிறப்பு சலுகைகளை வழங்குகிறது ஓகேவா இது ஒரு முக்கியமான கேள்வி இதை வந்து ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ முந்நூற்றி எழுவத்தி ஒன்று ஏ ஓகே அப்போ ரிமைனிங் ஆப்ஷன்ஸ்லாம் வந்து எதை வந்து டினேட் வந்து பண்ணுகிறது அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ பிரிவு முந்நூற்றி எழுவத்தி ஒன்று பி அப்படிங்கிறது வந்து என்ன சொல்லுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசாம் மாநிலத்திற்கு வந்து சிறப்பு சலுகைகளை வந்து வழங்குகிறது ஓகேவா முந்நூற்றி எழுவத்தி ஒன்று பி அப்படிங்கிறது அசாம் மாநிலத்திற்கு சிறப்பு சலுகைகளை வழங்குகிறது இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து வழங்கியது இந்திய அரசியலமைப்பு ஓகே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வழங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வழங்கியது தான் வந்து இந்த சிறப்பு சலுகைகள் அப்படின்ட்டு சொல்லக்கூடியது ஸோ முந்நூற்றி எழுவத்தி ஒன்று ஏ வந்து நாகாலாந்து ஓகேவா நாகா நாகாலாந்து முந்நூற்றி எழுவத்தி ஒன்று பிங்கிறது அசாம் முந்நூற்றி எழுவத்தி ஒன்று சி அப்படிங்கிறது மணிப்பூர் ஓகேவா மணிப்பூர் அண்டு முந்நூற்றி எழுவத்தி ஒன்று டி அப்படிங்கிறது ஆந்திரா ஓகேவா முந்நூற்றி எழுவத்தி ஒன்று டி அப்படிங்கிறது ஆந்திரா மாநிலத்துக்குள்ளது ஸோ இந்த நான்கையும் வந்து நல்லா வந்து படித்து வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகேவா இதில் வந்து எதனாலும் வந்து அடுத்த எக்ஸாமில் வந்து மாற்றி வந்து கேட்கலாம் மேலும் நாகலாந்து அப்படிங்கிறது ஒரு இதுக்கு வந்து மாநில அந்தஸ்து ஓகேவா மாநிலம் அப்படின்ட்டு அந்தஸ்து வந்து வழங்கியது வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா பதிமூன்றாவது திருத்தம் இதையும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நாகாலாந்து அப்படிங்கிறதுக்கு மாநில அந்தஸ்து வந்து வழங்கியது வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா பதிமூன்றாவது திருத்தம் வந்து மாநிலம் அப்படிங்கிறது அந்தஸ்து வந்து வழங்கியிருக்குது மீதி இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க எங்கள் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே அடுத்த பாயிண்ட்டு தமிழக இடஒதுக்கீடு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கில் எந்த அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் மூலம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் ஒன்பதாவது அட்டவணையில் சேர்க்கப்பட்டது ஓகேவா ஸோ இது வந்து ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எழுவத்தி ஆறாவது திருத்தம் எழுபத்தெட்டாவது திருத்தம் எழுபத்தி ஏழாவது திருத்தம் எழுபத்தி திருத்தம் இந்த ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஆறாவது திருத்தத்தின் மூலமாக தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு முன்னாள் முதலமைச்சர் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெய் ஜெயலலிதா அம்மையார் அவர்களால் வந்து இதை வந்து அரசியலம்போட ஒன்பதாவது அட்டவணையில் வந்து சேர்க்கப்பட்டது ஓகேவா ஓகே மீதி உள்ள திருத்தம் வந்து என்னென்று பார்ப்போம் இந்த எழுபத்தெட்டாவது சட்டத்திருத்தம் வந்து தேவை கிடையாது எழுவத்தி ஏழாவது சட்டத்திருத்தம் வந்து எதை பற்றி சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி மற்றும் எஸ்டி ஓகேவா எஸ்சி மற்றும் எஸ்டியில் உள்ள கவர்மெண்ட் ஜாப்பில் இருப்பாங்களா எஸ்சி மற்றும் எஸ்டி பிரிவில் உள்ள கவர்மெண்ட் ஜாப்பில் உள்ளவங்களுக்கு வந்து பதவி உயர்வுக்கான இடஒதுக்கீடு பற்றி கூறுகிறது பதவி உயர்வில் பதவி உயர்வில் இடஒதுக்கீடு பதவி உயர்வில் வந்து இடஒதுக்கீடு பற்றி கூறக்கூடியது ஸோ இந்த எழுபத்தி ஒம்பது வந்து தேவை கிடையாது ஸோ இந்த இதை பொறுத்த வரைக்கும் எழுபத்தி ஆறாவது சட்ட திருத்தம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கில் முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெய ஜெயலலிதா அவர்கள் நாள் வந்து ஒன்பதாவது அட்டவணையில் வந்து தமிழகத்தோட இடஒதுக்கீடு வந்து ரிஜிஸ்டர் வந்து பண்ணாங்க இந்த ஒரு பாயிண்ட் முக்கியம் அடி எழுபத்தி ஏழாவது திருத்தம் திருத்தம் வந்து எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கான கவர்மெண்ட் ஜாப்பில் உள்ளவங்களுக்கு பதவி உறுதி வந்து இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டியது தான் வந்து எழுபத்தி ஏழாவது சட்ட திருத்தம் மேலும் இந்த இதை வந்து ஏன் வந்து உடனடியாக அமல்படுத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் தான் வந்து இந்திரா சகானி இந்திரா சகானி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைனா இந்திரா சகானே அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஸோ இந்திரா சகானி வழக்கம் வந்து தொடுத்திருப்பாங்க ஸோ இந்த இந்திரா சகானி வழக்கோட தீர்ப்பில் தான் வந்து என்ன வந்து சொல்லுவாங்கன்னா ஐம்பது பர்சன்டேஜுக்கு மேலே வந்து ரிசர்வேஷன் வந்து யாருமே வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு உச்ச நீதிமன்றம் வந்து சொல்லியிருப்பாங்க ஆனால் தமிழகத்தில் வந்து அந்த காலக்கட்டத்தில் வந்து நம்ம கடைபிடித்துக்கிட்டு இருந்தது வந்து அப்போதுலேருந்து இப்போது வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து கடைபிடிச்சிக்கிட்டு இருக்கக்கூடியது வந்து அறுபத்தொம்போது சதவீதம் இடஒதுக்கீடு அப்போ தமிழ்நாட்டில் உள்ள இந்த அறுபத்தொம்பது சதவீத இடஒதுக்கீடு வந்து பாதுகாக்கணும் ஓகேவா அந்த க அப்படி பாதுகாக்கணும் அப்படின்னா வந்து ஒன்பதாவது அட்டவணையில் சேர்த்தா மட்டும்தான் பாதுகாக்க முடியும் ஏன் வந்து ஒன்பதாவது அட்டவணையில் சேர்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் சேர்த்துட்டோம்னா ஜுடிஷியல் ரிவ்யூ வந்து இதில் வந்து கிடையாது ஓகேவா ஜுடிஷியல் நீதி புனராய்வு ரிவ்யூ வந்து இதில் வந்து கிடையாது ஆனால் இதை வந்து இப்போ வந்து மாற்றிட்டாங்க இந்த ஒன்பதாவது அட்டவணையில் இருந்தால் கூட ஓகேவா இந்த இதில் சேர்க்கும் போது ஜுடிஷியல் ரிவ்யூ கிடையாது அப்படின்ட்டு இருந்துச்சு ஆனால் அதற்கு பிறகு வந்து இப்போ ரீசண்டாலாம் மாற்றிட்டாங்க அது வந்து என்னென்னா ஒன்பதாவது அட்டவணையில் இருந்தால் கூட நாங்கள் ஜுடிஷியல் ரிவ்யூ வந்து எடுப்போம் அப்படின்ட்டு அந்த இதை வந்து மாற்றிட்டாங்க ஆனால் அந்த காலக்கட்டத்தில் மாற்றாததுனால வந்து வச்சுருந்தாங்க ஆனாலும் வந்து தமிழ்நாட்டோட அறுபத்தொம்போது சதவீத இடஒதுக்கீடு அப்படிங்கிறது யாருனாலையும் வந்து அசைக்க முடியாமல் நல்லா ஸ்ட்ராங்காக ஒன்பதாவது அட்டவணையில் வந்து பில்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதே சொல்லலாம் ஓகே அடுத்த கேள்வி ஓகே அடுத்த வந்து ஒரு பொறுத்தகை இந்த பொருத்தகை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மேட்ச் மட்டும் பண்ணிருங்க அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது ஓகே குடும்ப நல நீதிமன்றம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு சம ஊதிய சட்டம் சம ஊதிய சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு பெண்களை தவறாக சித்தரித்தல் தடுப்புச் சட்டம் இது வந்து ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு இலவச சட்டப்பணிகள் ஆணையக்குழு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஸோ பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து என்னென்னா த்ரீ ஒன் ஃபோர் டூ ஸோ ஆப்ஷன் சி ஆன்சர் வந்து த்ரீ ஒன் ஃபோர் டூங்கிறது இதற்கு சரியான விடை ஸோ இந்த எல்லாம் வந்து கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க வேறு இதை பற்றியான டீட்டெயில்டுலாம் வந்து படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது இந்த இயர்ஸை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க பொதுமானது அடுத்த கீழ்கண்டவக்டரை பொறுத்துக்க இது அடுத்த ஒரு பொறுத்துக்க ஓகே இப்போ இது அடுத்த ஒரு பொறுத்துக்க ஓகே இதை வந்து ஓகே நான் ஆன்சரே வந்து சொல்லிடுறேன் ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கிட்ட ஒரு சில சட்டத்திருத்தங்கள் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து அதோடய இது வந்து கொடுத்துருக்காங்க என்ன இது வரும்ன்ட்டு ஸோ இப்போ நீங்கள் பாருங்கள் ஸோ இதை வந்து பொருத்த முடித்தா வந்து பொறுத்துங்க ஒரு டூ செகண்ட்ஸ் டைமு பொறுத்த முடித்தா பொறுத்துங்க நான் அதுக்கு அடுத்த ஆன்சர் சொல்கிறேன் எண்பத்தி ஆறாவது அரசமைப்பு சட்ட திருத்தம் தொண்ணூற்றி ரெண்டாவது அரசமைப்பு சட்ட திருத்தம் எழுபத்தி ஆறாவது சட்ட திருத்தம் அறுபத்தி ஆறாவது அரசமைப்பு சட்ட திருத்தம் இங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தொடக்க கல்வியை பெறுதல் எட்டாவது அட்டவணையில் மேலும் நான்கு மொழிகள் வந்து சேர்க்கப்படுதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு தமிழ்நாடு இடஒதுக்கீடு ஒன்பதாவது அட்டவணையில் சேர்க்கப்படுதல் மாநிலங்களின் அனைத்து நில சீர்திருத்த சட்டங்களும் ஒன்பதாவது அட்டவணையில் சேர்க்கப்பட்டது ஓகேவா ஸோ இந்த பொர்த்துகோ பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக என்னென்னா நான்குமே வந்து கரெக்டாக தான் வந்து பொருந்தி உள்ளது ஓகேவா ஸோ ஆன்சர் வந்து என்னென்னா ஆப்ஷன் ஏ ஒன் டூ த்ரீ ஃபோர் தான் சரியான விடை ஓகேவா இப்போ எண்பத்தி ஆறாவது திருத்தம் தொடக்க கல்வி பெறுதல் தொண்ணூற்றி ரெண்டாவது சட்டத்திருத்தம் அட்டவணையில் மேன்கும் நான்கு மொழிகளையும் சேர்த்தல் எழுபத்தி ஆறாவது இதுக்கு முன்னாடி கேள்வி பார்த்தோம்ல நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க ஒரு கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் தெரிலனா அதை விட்டுட்டு அடுத்ததுக்கு போங்க ஏன்னா வந்து அடுத்த இதில் வந்து ஆன்சர் இருப்பதற்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த கேள்விக்கு நமக்கு ஆன்சர் தெரியாமல் தப்பாக போட்டதுக்கு மேலே நீங்கள் அடுத்த கொஸ்டின்ஸ் வந்தீங்கன்னா இந்த கொஸ்டினில் வந்து அதற்கான ஆன்சர் இருக்குது எழுபத்தி ஆறாவது சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு ஒன்பதாவது அட்டவணையில் வந்து இடஒதுக்கீடு சட்டத்தை வந்து சேர்க்குறாங்க ஓகே அறுபத்தி ஆறாவது அரசமைப்பு திருத்தம் அப்படிங்கிறது மாநிலங்களின் அனைத்து நில சீர்த்த சட்டங்களும் ஒன்பதாவது அட்டவணையில் வந்து சேர்க்கப்படுகிறது அப்படின்ட்டு டீட்டெயிலாக வந்து கொடுத்துட்டாங்க இப்போ இந்த தொடக்க கல்வியை வந்து யார் வந்து பெறுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு டு பதினான்கு வயதிற்குள்ள அந்த குழந்தைகளுக்கான கல்வியை வந்து பெறக்கூடியதான் வந்து இந்த எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தம் தொடக்க கல்வி பெறுதல் அடிப்படை உரிமையாக்கப்பட்டது சிக்ஸ்த்து டு டுவெல்த்து ஆறு டு பதினான்கு வயது வரையில கல்வி இதை வந்து ரெண்டாயிரத்தி மூன்றில் வந்து இதை வந்து கொண்டு வந்தாங்க ஓகேவா அடுத்தது இங்கே ஒரு நான்கு லாங்குவேஜ்னு கொடுத்துருக்காங்களா இதெல்லாம் நம்ம போன இதில் வந்து பார்த்துருந்தோம் தொண்ணூற்றி ரெண்டாவது சட்டத்திட்டத்தின்படி நான்கு லாங்குவேஜ் என்ன லாங்குவேஜ்லாம் பார்த்தீங்கன்னா போடோ டோங்கிரி ஓகேவா டோங்கிரி அந்த மாதிரி தான் வரும் டோங்கிரி மைத்லி சாந்திலி ஸோ இந்த நான்கு லாங்குவேஜை தான் வந்து எட்டாவது அட்டவணையில் தொண்ணூற்றி ரெண்டாவது சட்ட திருத்தத்தின்படி சேர்த்தாங்க ஓகேவா ஸோ ஒரு கேள்வியை படிக்கும்போது இப்படி டீட்டெயில்டாக வந்து நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே மறக்காது அண்டு ஒரே கொஸ்டினை தான் ரிப்பீட்டடாக மாற்றி மாற்றி கொஞ்சம் ஃபார்மெட்டை மாற்றி மாற்றி கேட்பாங்க நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஆன்சர் வந்து பண்ண முடியும் அடுத்த கேள்வி ஆறாவது கேள்வி எந்த அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் மூலம் வாயிலாக எந்த அரசலம்பு திருத்தச் சட்டத்தின் வழக்கு சொத்துரிமை அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்டது ஓகேவா இதற்கு வந்து பெரும்பான்மையாக வந்து எல்லாருக்குமே வந்து ஆன்சர் வந்து தெரிஞ்சிருக்கும் ஸோ அதை வந்து பார்ப்போம் ஓகேவா இதற்கான ஆன்சர் வந்து என்னென்னு பாருங்கள் நாற்பத்தி நான்காவது திருத்தச் சட்டத்தின் மூலமாக வந்து சொத்துரிமை அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்டது ஓகேவா இப்போ இதை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக வந்து பார்ப்போம் இப்போ அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது போது இந்த அரசலை ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது ஏழு வந்து இருந்துச்சு ஓகேவா அதற்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து வந்து எப்போவும் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டில் சொத்துரிமை வந்து அடிப்படை உரிமையிலருந்து நீக்கிறாங்க ஓகேவா சொத்துரிமை அப்படின்னா எந்த பிரிவில் வந்து இருந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா அடிப்படை உரிமையில் பிரிவு முப்பத்தி ஒன்றில் வந்து சொத்துரிமை வந்துருக்குது ஸோ அடிப்படை உரிமையில் பிரிவு முப்பத்தி ஒன்றில் சொத்துரிமை இருக்குது ஸோ முப்பத் பிரிவு முப்பத்தி ஒன்று வந்து நீக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் நீக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா பகுதி பனிரெண்டில் முந்நூறு ஏழில் ஓகேவா பகுதி பன்னிரெண்டில் முந்நூறு ஏழில் வந்து இந்த சொத்து உரிமை அப்படிங்கிறது வந்து அடிப்படை உரிமை இருக்கா இந்த அடிப்படை உரிமையை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சட்ட உரிமையாக அப்படின்ட்டு மாற்றிடுறாங்க ஓகேவா சட்ட உரிமை அப்படின்ட்டு சேஞ்ச் வந்து பண்ணுறாங்க ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து முக்கியம் ஓகேவா அடிப்படை உரிமை இனிஷியலில் வந்து ஏழு இருந்துச்சு அடுத்தது வந்து அதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டில் பிரிவு நு முப்பத்தி ஒன்று நீக்கி அடிப்படை உரிமை வந்து இப்போ ஆறாக வந்து இருக்குது அதை வந்து பிரிவு பகுதி பனிரெண்டு ஓகேவா பகுதி ஸோ இது வந்து பகுதி பகுதி ஸோ பகுதின்னு எழுதிடும் பகுதி பனிரெண்டு பிரிவு முந்நூறு ஏழில் வந்து இருக்குது பகுதி பனிரெண்டு முந்நூறு ஏழில் வந்து சொத்துரிமையாக இருக்குது மேலும் வந்து இதில் வந்து யாரும் வந்து தெரியாத ஒரு சில தகவல் வந்து இருக்குது அது வந்து என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த நாற்பத்தி நான்கு சட்டத்திருத்தத்தின்படி தான் வந்து ஆயுத கிளர்ச்சி ஓகே ஆயுத கிளர்ச்சி மற்றும் இன்னொரு ஒரு வேர்டு ரெண்டு வார்த்தையும் வந்து சேர்த்துருப்பாங்க ஆயுத கிளர்ச்சி அண்டு உள்நாட்டு அமைதி குலைவு ஓகே ஆயுத கிளர்ச்சி மற்றும் உள்நாட்டு உள்நாட்டு அமைதி குலைவு இந்த ரெண்டு வார்த்தையும் வந்து இதில் தான் வந்து சேர்த்துருப்பாங்க ஒரு எக்ஸாம்பிள் வந்து கேட்டுருந்தாங்க ஆயுத கிளர்ச்சி என்கிற ஆயுத கிளர்ச்சி மற்றும் உள்நாட்டு அமைதி குழுவின் இந்த ரெண்டு வார்த்தைகளும் எந்த சட்டத்திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டதுன்னு கேட்டாங்க ஸோ இந்த ரெண்டு வார்த்தையும் நாற்பத்தி நான்காவது சட்டத்திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்டது ஓகேவா ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அடுத்தது வந்து முப்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தம் அப்படிங்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணில் ஆந்திராவில் இருப்பாங்களே ஆந்திராவில் உள்ள தெலுங்கான மக்கள் ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணில் ஆந்திராவில் உள்ள தெலுங்கான மக்களோட விருப்பம் வந்து நிறைவேற ஆந்திராவில் உள்ள தெலுங்கானா மக்களின் விருப்பம் விருப்பத்திற விருப்பம் வந்து நிறைவேற ஒரு சிறப்பு ஏற்பாடு சிறப்பு ஏற்பாடு வழங்கக்கூடியது வந்து இந்த முப்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தம் நாற்பத்தி மூன்றாவது சட்டத்திருத்தம் வந்து ஜுடிஷியல் பவர் வந்து ரீடைண்ட் வந்து பண்ணிச்சு ஓகே நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தத்தின்படி ஜுடிஷியல் பவர் ரீடைண்டு ஓகே ஜுடிஷியல் பவர் வந்து மீட் எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம் ஜுடிஷியல் பவர் மீட்பு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நாற்பத்தி இரண்டாவது திருத்தத்தின்படி ஜுடிஷியல் பவர் வந்து குறைஞ்சிட்டு அந்த ஜுடிஷியல் பவர் வந்து மீட் எடுத்தது வந்து இந்த நாற்பத்தி மூணாவது திருத்தச் சட்டம் ஓகே இந்த நாற்பத்தி மூணாவது திருத்தச் சட்டம் இந்த நாற்பத்தி நான்காவது திருத்தச் சட்டத்தை வந்து கொண்டு வந்தது வந்து யாருன்னு ஜனதா தள கட்சி தான் வந்து கொண்டு வருவாங்க ஜனதா தளம் ஓகே தளம் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு எழுபத்தி எட்டு இந்த காலகட்டத்தில் வந்து கொண்டு வருவாங்க அப்போது பிரதமராக வந்து இருந்தது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா மொரார்ஜி தேசாய் ஓகே மொரார்ஜி தேசாய் தான் வந்து இருந்தார் இவர் தான் வந்து கொண்டு வருவார் ஓகே இப்போ நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தம் அப்படிங்கிறத வந்து நிறைய வந்து பார்த்துட்டோம் அதோட ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் வந்து இந்த இதை வந்து கொண்டு வராங்க இது வந்து முகவுரையில் வந்து நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் வந்து சேஞ்ச் வந்து ஏற்படுத்திடுது மேலும் ஜுடிஷியல் பவர் வந்து குறைக்கிறது ஓகேவா அடுத்தது அடிப்படை கடமைகள் அப்படிங்கிறது ஒன்று வந்து ஐம்பத்தி ஒன்று ஏ அப்படிங்கிறது பிரிவில் வந்து சேர்க்குறாங்க இதோட பகுதி வந்து நான்கு ஏழு வந்து இருக்குது அடிப்படை கடமைகள் அப்படிங்கிறது பத்து வந்து இருந்துச்சு அதுக்கப்புறம் பதினோராவது வந்து இந்த தொடக்க கால கல்வி இருக்குது அதை வந்து சேர்த்து பதினோராவது அடிப்படை கல்வி கடமை அப்படின்ட்டு வந்துட்டு இதை வந்து சிறிய அரசியலமைப்பு அப்படின்ட்டு சொல்லுவாங்க மேலும் இதை கொண்டு வந்தது யாருன்னு பார்த்திங்கன்னா முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் ஓகேவா கொண்டு வந்தது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் ஓகேவா அடுத்த கேள்வி ஏழாவது கேள்வி வந்து இந்திய அரசலமைப்பு சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள மதச்சார்பின்மை என்னும் கருத்தாக்கம் கீழ்கண்டவற்றில் எவற்றை தடுக்கிறது மூணு இது கொடுத்துருக்காங்க ஒரு மதம் மற்ற மதங்களின் மேல் ஆதிக்கம் செலுத்துவதை ஓகேவா இதுக்கு எல்லாத்துக்கும் பிறகு நீங்கள் தடுக்கிறது அப்படின்ட்டு போட்டு படிங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த வேர்டோட அர்த்தம் வந்து புரியும் ஓகேவா தடுக்கிறது அப்படிங்கிறத வார்த்தையை வந்து சேர்த்துக்கோங்க ஒரு மதம் மற்ற மதங்களின் மேல் ஆதிக்கம் செலுத்துவதை தடுக்கிறது ஒரு மதத்திற்குள் சிலர் மற்றவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்துவதை தடுக்கிறது ஒரு அரசு ஒரு குறிப்பிட்ட மதத்தை வழிந்து நடைமுறைப்படுத்துவதை தடுக்கிறது ஓகே இந்த மூணுமே வந்து இந்த மத சார்பின்மை கான்செப்டுக்கு வந்து கரெக்டாக தான் இருக்குது ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ஒன்று இரண்டு மூன்று வந்து சரியானது ஓகேவா அடுத்த கேள்வி அப்போதைய சென்னை மாகாணத்தில் பஞ்சமி நிலங்களை வழங்குவதற்கு காரணமாக இருந்த பிரிட்டிஷ் அலுவலர் யார் ஓகே இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி அனு லெவன்த்து பாலிட்டியில் பதிமூணாவது லெசனில் வந்து இந்த கொஸ்டின் வந்து இருக்கும் ஓகே லெவன்த்து பாலிட்டியில் பதிமூணாவது லெசனில் வந்து இந்த கொஸ்டின் இருக்கும் ஸோ இதோட ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரீ மானேர் மான்கர் ஓகே ட்ரீ மான்கர் ஓகே இதுதான் வந்து இதோடய ஆன்சர் மேலும் வந்து இவர் வந்து எவ்வளோ நிலம் வந்து கொடுத்துருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா பனிரெண்டு லட்சம் ஏக்கர் ஓகேவா பனிரெண்டு லட்சம் ஏக்கர் மதிப்பு பரப்பளவு கொண்ட பதிமூணு லட்சம் ஏக்கர் பரப்பளவு கொண்ட நில நிலத்தை வந்து பகிர்ந்து வந்து கொடுத்துருப்பார் பகிர்ந்து இந்த பஞ்சமர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மக்களுக்கு வந்து கொடுத்துருப்பார் பனிரெண்டு லட்சம் ஏக்கர் ஓகேவா இந்த பாயிண்ட் வந்து கேட்கலாம் எவ்வளவு எவ்வளவு இதில் வந்து கொடுத்தாரு அப்படின்ட்டு கேட்கலாம் ஸோ பன்னிரெண்டு லட்சம் ஏக்கர் நிலத்தை வந்து பகிர்ந்து வந்து கொடுத்துருப்பார் எந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் மேலும் இவர் வந்து ட்ரீம் மான்கர் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி அஞ்சில் வந்து செங்கல்பட்டோட ஓகேவா செங்கல்பட்டோட கலெக்டராக வந்து இருந்தார் செங்கல்பட்டு ஓகேவா செங்கல்பட்டோட கலெக்டராக வந்து இருந்தவர் தான் வந்து இவர் கலெக்டர் ஆட்சியர் ஐஏஎஸ் செங்கல்பட்டோடய ஐஏஎஸ் வந்து இருந்தவர் தான் வந்து இவர் ஓகே இங்கே இருக்காங்கல்ல இந்த மக்கள் இந்த மக்களை வந்து பஞ்சமர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க மேலும் இந்த மக்கள் படிக்கக்கூடிய பள்ளிகள் வந்து பஞ்சமர் பள்ளிகள் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க இதை வந்து மாற்றணும் அந்த பஞ்சமர் பள்ளிகள் அப்படின்ட்டு சொல்லக்கூடாது ஸோ இந்த பஞ்சமர் அப்படிங்குற வார்த்தைக்கு பதிலாக வந்து ஆதி திராவிடர் ஓகேவா ஆதி திராவிடர் அப்படிங்கிறத ஒரு வார்த்தையை வந்து சேர்க்கணும் ஆதி திராவிடர் அப்படிங்கிறது வார்த்தையை வந்து சேர்க்கணும் அப்படின்ட்டு சொன்னது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அயோத்திதாச பண்டிதர் அயோத்திதாசர் ஓகேவா ஸோ ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி அஞ்சுல வந்து செங்கல்பட்டோட ஐஏஎஸ்ஆ வந்து இருக்கிறாரு ட்ரீமான்கர் மேலும் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல வந்து பனிரெண்டு லட்சம் ஏக்கர் நிலத்தை வந்து பகிர்ந்து வந்து கொடுக்காரு யாருக்குன்னா அந்த பஞ்சமர் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய இந்த மக்கள் கொடுக்குறாரு மேலும் இந்த மக்கள் படிக்கக்கூடிய பள்ளிகள் பஞ்சமர் பள்ளிகள் அப்படின்னு சொல்கிறாங்க பஞ்சமர் அப்படின்னு வார்த்தையை தூக்கிட்டு ஆதி திராவிடர் அப்படின்ட்டு சொல்லுங்கிட்டு அயோத்திதாசர் பண்டிதர் வந்து வலியுறுத்தியிருப்பார் மேலும் இவர் கூட வந்து வலியுறுத்திடுற வந்து சிங்கார வேலு ஓகேவா அயோத்திதாசர் தான் மேக்சிமம் கொடுப்பாங்க இல்லைனா இவர் பேரையும் சேர்த்து வந்து கொடுக்கலாம் சில நேரங்களில் சிங்கார வேலு ஓகே இவங்க ரெண்டும் தான் வந்து இதை வலி வலியுறுத்தியிருப்பாங்க இதற்கு பிறகு ஓகேவா இந்த பஞ்சமர் பள்ளிகள் அப்படிங்கிறது ஆதி திராவிடர் பள்ளிகள் அப்படின்ட்டு அழைக்கப்பட்டது ஓகேவா ஸோ இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ பாயிண்ட்ஸையும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க போதுமானது அடுத்த கேள்வி இந்திய அரசின் கீழ் உள்ள பதவிகளில் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு ஓகேவா இதர அப்படிங்கிறது அதர் பிற்படுத்தப்பட்ட அப்படிங்கிறதுக்கு பேக்வேர்டு வகுப்பினர் அப்படிங்கிறது கேஷ் ஓபிசி ஓகேவா இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு ஓபிசிக்கு வந்து இருபத்தி ஏழு சதவீதம் ஓகே இருபத்தி ஏழு விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்க வழி வழங்க வகை செய்யும் மண்டல் குழுவின் பரிந்துரைகளை அரசு செயல்படுத்திய போது நல்லா நோட் பண்ணிக்கோங்க அரசு செயல்படுத்திய போது இந்தியாவின் பிரதமராக இருந்தவர் யார் இந்த கேள்வி வந்து நேற்று கூட இந்த கேள்வி வந்து பார்த்துருந்தோன்னு நினைக்கிறேன் இல்லையா செயல்படுத்தியது வந்து இருக்கும்போது யார் அப்படிங்க போது இதோட ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா திரு விபிசிங் ஓகேவா சிங் ஓகே விபி சிங் வந்து இதோட சரியான ஆன்சர் அப்போது இதை பற்றியான இப்போ எக்ஸ்ட்ரா டீடைல்ட் வந்து பார்ப்போம் ஓகேவா சிங் வந்து எப்போ வந்து இது பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வந்து இதை வந்து இந்த பரிந்துரைகள்லாம் வந்து செயல்படுத்துகிறாரு ஆனால் இனிஷியல் ஸ்டேஜிலே வந்து இதை கொண்டு வந்தது வந்து யாருன்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டில் மண்டல் ஆணையத்தை உருவாக்கியவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா மொராஜி தேசாய் ஓகேவா திரு மொர்ராஜி தேசாய் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்திலேருந்து மண்டல் ஆணையத்தை வந்து உருவாக்கிக்கிறார் ஓகே அதுக்கப்புறம் தான் இவர் கொடுத்த இந்த மண்டல் கொடுத்த ஆணையம் கொடுத்த பரிந்துரைகளை தான் வந்து சிங் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வந்து இது பண்ணி இருபத்தேழு சதவீதத்தை வந்து கொண்டு வராங்க மேலும் ஓபிசிக்கான முதல் ஓகே ஓபிசிக்கான முதல் ஆணையம் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான முதல் ஆணையம் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேள்வியும் வந்து கேட்டிருந்தாங்க வருஷம் வந்து ஐ திங்க் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுன்னு நினைக்கிறேன் வருஷம் மட்டும் டவுட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு தான் நினைக்கிறேன் இதோட பேர் ஓகே இந்த ஆணையத்தோட பேர் வந்து ஊடையில் இதில் கூட கேட்டிருந்தாங்க குரூப் ஒன் எக்ஸாம்பிள் கூட கேட்டிருந்தாங்க காகா காலில் காகா காளில்கர் ஓகே இதான் வந்து இந்த ஆணையத்தோட பேர் அப்போது ஒரு கேள்வி போது எப்படிலாம் யோசிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு அனலிசிஸ் வந்து புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான முதல் ஆணையம் ஓகே முதல் ஆணையம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு காக கலைகர் அப்படிங்கிறதில் கொண்டு வரப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் மண்டல் ஆணையம் உருவாக்கப்படுகிறது அதோட பரிந்துரைகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வந்து விபிசிங் வந்து அமல்படுத்துகிறார் ஓகேவா இவ்வளோ பாயிண்ட்ஸையும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த கேள்வி சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் ஆகியவற்றை வாழ்வின் அடிப்படை கோட்பாடுகளாக அங்கீகரிக்கும் சமூக ஜனநாயகம் எனும் அடித்தளம் இல்லையே ஓகேவா சமூக ஓகே சுதந்திர சமத்துவம் சகோதரம் ஆகியவற்றை வாழ்வியின் அடிப்படை கோட்பாடுகளாக அங்கீகரிக்கும் சமூக ஜனநாயகம் எனும் அடித்தளம் இல்லையேல் அரசியல் ஜனநாயகத்தால் நீடிக்க இயலாது என கூறியவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா முனிவர் பி ஆர் அம்பேத்கர் கே இந்த கேள்வி பொறுத்து எக்ஸ்பிளேஷன்லோன்னு கிடையாது இதை மட்டும் படிச்சுக்கோங்க போதுமானது அடுத்த கேள்வி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த அம்சம் ஒவ்வொரு இந்திய குடிமகனையும் அறிவியல் பங்கு மனிதனையும் ஆய்ந்தரையும் வேட்கை சீர்திருத்தம் ஆகியவற்றை வளர்த்துக்கொள்ள வேண்டும் என வலியுறுத்துகிறது இந்த கேள்வி வந்து ஜேடிஓ எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க அதை வந்து நேற்று கூட நம்ம பார்த்தோம் ஓகே ஆன்சர் வந்து என்னது எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆன்சர் வந்து என்னது அடிப்படை கடமைகள் ஓகே இப்போ அடிப்படை கடமைகள் பற்றி ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது வந்து நம்ம ரீகால் வந்து பண்ணிக்கிடும் ஓகே அடிப்படை கடமைகள் பற்றி ஆராய வந்து அமைத்த குழுவோட பெயர் வந்து என்ன பார்த்திங்கன்னா சிங் கமிட்டி அடிப்படை குழு சொ சொன்னது வந்து சரவன்சிங் கமிட்டி இது வந்து பகுதி நான்கு ஏழை பகுதி நான்கு ஏழை ஐம்பத்தி ஒன்று ஏ பிரிவு ஐம்பத்தி ஒன்று ஏழில் வந்து சேர்க்கப்பட்டது அடிப்படை கடமைகள் ஃபர்ஸ்டு பத்து ரேஞ்சு இப்போ வந்து பதினொன்று இருக்குது பதினொன்றாவது வந்து ஆறு டு பதினான்கு வயது வரைக்கிலான கல்வி கற்பதற்காக கொண்டு வந்தது மேலும் இது வந்து நாற்பத்தி இரண்டாவது சட்ட திருத்தத்தின் அடிப்படை வந்து சேர்க்கப்பட்டது ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு ஓகே இந்த ரேஞ்சில் வந்து சேர்க்கப்பட்டது அடுத்தது இது வந்து எந்த நாட்டில் இருந்து எடுத்து எடுக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா எவ்வளோ பாயிண்ட்ஸையும் வந்து வச்சுக்கோங்க போதுமானது அடிப்படை உரிமைகள் அப்படிங்கும்போது ஓகே இது வந்து ஆர்டிக்கல் நு பன்னெண்டில் இருந்து முப்பத்தி அஞ்சு ஓகே போன வீடியோவில் முப்பத்தாறுன்னு சொல்லியிருப்பேன் முப்பத்தாறு கிடையாது முப்பத்தி அஞ்சு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஓகேவா இது வந்து ஆறு வகை வந்து பாடும் ஸோ அந்த ஆறு என்ன அப்படின்ட்டு நம்ம இப்போ வந்து ஷார்ட்டை வந்து பார்ப்போம் ஓகேவா ஃபஸ்ட்டு வந்து சமத்துவ உரிமை சமத்துவம் ஃபஸ்ட்டு வந்து சமத்துவ உரிமை சமத்துவம் அடுத்தது செகண்ட் வந்து சுதந்திரம் சுதந்திர உரிமை இதோட பேர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி போட்டிருப்பாங்க ஆனால் எப்படிப்பட்டலாம் வந்து கரெக்டு தான் சுதந்திர உரிமை அடுத்தது தேர்டு வந்து சுரண்டலுக்கு எதிரான ஒரு உரிமை அப்போ சுரண்டல் ஃபோர்த் வந்து சமய சார்பற்ற உரிமை சமய சார்பற்ற உரிமை ஃபோர்த் வந்து சமய சார்பற்ற உரிமை அடுத்து ஃபிஃப்த்து வந்து ஃபிஃப்த்து வந்து கல்வி கல்வி அண்டு கலாச்சார உரிமை ஃபிஃப்த்து வந்து கல்வி அண்டு கலாச்சார உரிமை அடுத்த லாஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை அரசியலமைப்பு ஓகேவா இந்த ஆறு இது வந்து இருக்குது இப்போ இந்த ஆறோட ஆர்டிகிள் மட்டும் வந்து நம்ம டக்கு டக்குன்னு வந்து பார்த்துக்கிறோம் சமத்துவ உரிமைக்கான ஆர்ட்டிகிள் வந்து பதினாலருந்து பதினெட்டு வரைக்கும் சுதந்திரத்திற்கான ஆர்டிகிள் வந்து பார்த்திங்கன்னா பத்தொம்போதுலேருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் சுரண்டலுக்கு எதிரான ஆர்டிக்கிள் வந்து இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி நாலு இருபத்தி மூணு இருபத்தி நாலு சமய ஓகேவா சமய சார்பற்ற இதற்கான ஆர்டிகிள் வந்து இருபத்தி அஞ்சிலிருந்து இருபத்தி எட்டு வரைக்கும் கல்வி மற்றும் கலாச்சாரம் இதற்கான ஆர்டிகிள் வந்து இருபத்தொம்போது முப்பது ஓகேவா அரசியலமைப்புக்கு உட்பட்ட தீர்வுக்கான முறை வந்து முப்பத்தி இரண்டு ஓகேவா உச்சநீதிமன்றத்தில் டெலிட் வந்துடும் முப்பத்தி ஒன்று வந்து சொத்துரிமை அதை வந்து நீக்கிட்டாங்க ஓகேவா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க முப்பத்தி ஒன்று வந்து சொத்துரிமை அந்த சொத்துரிமையை வந்து நீக்கிட்டாங்க ஓகேவா அப்போது இது வந்துட்டா இப்போது உங்களுக்கான கொஸ்டின் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கிள் பதிமூணு ஓகே ஆர்டிக்கிள் பன்னெண்டுலருந்து முப்பத்தஞ்சு வரைக்கும் தானே இந்த அடிப்படை உரிமை அப்படின்ட்டு சொல்கிறான் அப்போ ஆர்டிகல் பன்னெண்டுனா என்ன பதிமூணுனா என்ன அதை பற்றி இங்கே கொடுத்துருக்க மாட்டாங்க ஸோ அந்த ரெண்டையும் வந்து நீங்கள் பாருங்கள் ஓகே அது ஆல்ரெடி நான் ஒரு கேஸ் ரிலேட்டடாக வந்து போடும்போது இந்த ஆர்டிகல் பன்னெண்டு ரெண்டு பதிமூணு பற்றி சொல்லியிருப்பேன் ஸோ உங்களுக்கான கொஸ்டின் ஆர்டிகல் பன்னெண்டு அப்படின்னா என்ன ஆர்டிகல் பதிமூணு அப்படின்னா வந்து என்னென்ட்டு கீழே வந்து கமெண்ட் வந்து பண்ணுங்கள் ஓகேவா அதான் வந்து உங்களுக்கான கொஸ்டின் அடுத்தது அடுத்தது அரசு கொள்கையினை நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் ஓகே அரசு கொள்கையினை நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் அப்படிங்கிறது ஆர்டிக்கிள் முப்பத்தி ஆறில் இருந்து ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் அதுதான் முகவரை அப்படின்னா வந்து இந்த ஒரு இதை மட்டும் ஞாபகத்துக்கோங்க ஜனவரி இருபத்தி இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜவஹர்லால் நேருவோட குறிக்கோள் தீர்மானத்திலேருந்து வந்தது வந்து இந்த முகவரை அப்படிங்கிறத ஞாபகத்துக்கோங்க இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் ஓகேவா அப்போ நான் சொன்ன எல்லா பாயிண்ட்ஸையும் வந்து நோட் பண்ணி வந்து வச்சுக்கோங்க ஓகே அடுத்த பன்னெண்டாவது கொஸ்டின் பொதுப்பட்டியலில் குறிப்பிட்டுள்ள துறைகள் மீது மத்திய மற்றும் மாநில அரசுகள் இரண்டும் சட்டம் இயற்றலாம் செகண்ட் பாயிண்ட்டு இது தொடர்பாக மத்திய அரசிற்கும் மாநில அரசுக்கும் இடையே முரண்பாடு ஏற்படும் பொழுது மாநில அரசின் அதிகாரமே மேலோங்கும் அப்படின்ட்டு ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இதோட ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மேலே காணப்படும் கூடுகளில் சரியானது எது எவை ஓகே இதோட ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஒன்று மட்டும்தான் சரி ஓகே பொதுப்பட்டியலில் குறிப்பிடப்பட்டுள்ள துறைகள் மீது மத்திய மற்றும் மாநில அரசுகள் ரெண்டுமே வந்து சட்டம் ஏற்றலாம் அது கரெக்டு ஆனால் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையில் முரண்பாடு ஏற்பட்டால் மாநில அரசோட அதிகாரம் வந்து மேலோங்காது மத்திய அரசோட அதிகாரம் தான் வந்து மேலோங்கும் உதாரணத்துக்கு நீங்கள் இந்த நீட் எக்ஸாம் வந்து வச்சுக்கோங்க ஓகே நீட் எக்ஸாம் நியாபிச்சுக்கோங்க கல்வி கல்வியை வந்து ஞாபகத்துக்கோங்க ஓகேவா கல்வி அப்படிங்கிறது வந்து எதில் இருக்குது பொதுப்பட்டியலில் இருக்குது அப்போ பொதுப்பட்டியலில் மத்திய அரசும் வந்து சட்டமீற்றலாம் மாநில அரசும் வந்து சட்டமேற்றலாம் இப்போ நீட் வந்து மத் மாநில அரசு வந்து வேண்டாம் அப்படின்ட்டு சொல்கிறது ஓகேவா நீட் எக்ஸாம் வந்து மாநில அரசு வேண்டாம்னு சொல்கிறது ஆனால் மத்திய அரசு வந்து வேணும் அப்படின்னு சொல்லுது ஃபைனல் ஜட்மெண்ட் வந்து என்ன வருது மத்திய அரசு சொல்லக்கூடியதானே வருது ஸோ கல்வியோட நீட்டை வந்து இந்த இதுக்கு வந்து உதாரணமாக வச்சுக்கோங்க எப்பவுமே வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து மறக்காது ஓகேவா அடுத்த கேள்வி கீழ்கண்டவற்றூள் எது இந்திய அரசியலமைச்சர் வட்டத்தின் பொதுப்பட்டியலில் இடம்பெறவில்லை ஓகேவா கல்வி வனம் காவல் தொழிற்சங்கங்கள் இதில் வந்து எது வந்து இடம்பெறவில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவல் அப்படிங்கிறது வந்து பொதுப்பட்டியலில் வந்து இடம்பெறவில்லை காவல் அப்படிங்கிறது மாநில பட்டியல் மாநில பட்டியலில் உள்ளதுதான் வந்து காவல் ஓகே இப்போ இந்த பட்டியல் பட்டியல் அப்படின்னு பார்க்காம இது வந்து என்ன அப்படின்னு பார்ப்போம் ஓகே மத்திய மற்றும் மாநிலங்கள் இதோட உறவுகளை பற்றி சொல்ல கூறக்கூடியதான் ஓகேவா மத்திய மற்றும் மாநிலத்தை பற்றி இருக்கக்கூடிய சாரி மத்திய மற்றும் மாநில அரசுகளோட உறவுகள் பற்றி கூறக்கூடியதான் வந்து பட்டியல் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஏழாவது இதில் வந்து வரும் ஓகேவா ஏழாவது அட்டவணை ஓகே ஏழாவது அட்டவணையில் வந்து பட்டியல் வந்து வரும் ஸோ இந்த பட்டியல் வந்து மூன்று இதாக வந்து பிரிச்சுருப்பாங்க ஓகே மூன்று இதாக ஒன்று மத்திய பட்டியல் பட்டியல் மூணாவது வந்து பொதுப்பட்டியல் அப்படின்ட்டு மூன்றாக வந்து பிரிச்சிருப்பாங்க இதில் பட்டியலில் உள்ள துறைகளின் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிஷியல் காலகட்டத்தில் அதாவது இந்த அரசியலமைப்பு கொண்டு வரும்போது தொண்ணூற்றி ஏழு தான் வந்து இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து நூறு வந்து இருக்குது ஓகேவா பட்டியல் அப்படிங்கிறது பார்க்கும்போது கொண்டு வரும்போது அறுபத்தாறு இருந்துச்சு ஆனால் இப்போ இப்போ வந்து அறுபத்தி ஒன்று இருக்குது பட்டியல் அப்படிங்கிறது கொண்டு வரும்போது நாற்பத்தி ஏழு இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து ஐம்பத்தி இரண்டு வந்து இருக்குது ஓகேவா ஸோ இந்த மூணு ரெண்டையும் வந்து பிரித்து பிரித்து பார்த்து பார்த்துக்கோங்க ஏன் இந்த நிகழ்வுகள் வந்து மாற்றம் நடந்துச்சு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் வந்து நாற்பத்தி இரண்டாவது திருத்தத்தின் போது இந்த பட்டியல் இருக்குல்ல இந்த மாநில பட்டியலில் உள்ள இந்த ஒரு அஞ்சு துறைகளை வந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றிட்டாங்க மாநிலப்பட்டியலேருந்து அறுபத்தாறு துறைகள் இருந்துச்சு அறுபத்தாறு துறைகளில் இருந்து அஞ்சு துறைகள் வந்து பொதுப்பட்டியலுக்கு வந்து மாற்றப்பட்டுச்சு ஸோ பொதுப்பட்டியலோட கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு ஸோ அந்த அஞ்சு துறைகளில் ஒரு துறை தான் வந்து என்னது கல்வி அஞ்சு துறையில் ஒரு துறை தான் வந்து கல்வி ஓகேவா ஸோ இப்போ ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து நோட் பண்ணி வந்து வச்சுக்கோங்க அடுத்த கேள்வி கீழ் காண் காணப்படுபவர்களில் தமிழ்நாடு அரசு ஓகே இந்த கேள்வி ரொம்ப சிம்பிள் தான் கேள்வி காணப்படுபவர்களும் தமிழ்நாடு அரசு மத்திய மாநில மத்திய மாநில உறவுகளில் மாற்றங்கள் செய்வது தொடர்பாக ஆய்வு செய்தும் பரிந்துரைகள் வழங்கும் பொருட்டு அமைத்த குழுவிற்கு தலைமை தாங்கி வருகிறார் ஓகே இந்த இந்த காலகட்டத்தில் வந்து ரெண்டு விஷயம் வந்து பெய்கிட்ருக்கும் ஓகேவா இதோட ஆன்சர் வந்து என்னென்று ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன் ஓகே இதோட ஆன்சர் வந்து நீதி அரசர் பிவி ராஜமன்னார் குழு ஓகேவா இந்த இதை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா இந்த மத்திய மாநில அரசு உறவுகளுக்கு இடையில் வந்து பிரச்சனைகள் வந்து போயிட்டு இருக்கும் அதுக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு குழு வந்து நியமிச்சிருப்பாரு அதுதான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நீதி அரசர் பி வி ராஜமன்னார் குழு ஓகேவா இந்த குழுவில் வந்து மூணு பேர் வந்துருப்பாங்க ராஜமன்னார் தான் வந்து தலைமை ஸோ மத்திய மாநில உறவுகள் பற்றி தமிழக அரசு நியமித்த குழுவோட பேர் வந்து பி வி ராஜமன்னார் குழு அதே வந்து மத்திய மாநில அரசு இந்த குழு இந்த இருக்கல மத்திய மாநில உறவுகளை பற்றி ஆராய மத்திய அரசு அமைத்த குழுவின் பெயர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசு அமைத்த குழுவோட ஹெட்டிங் வந்து யாருன்னு பார்த்திங்கன்னா நீதியரசர் ஆர் எஸ் சர்க்காரியா ஓகே மத்திய அரசு அமைச்சது எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் யார் அமைச்சிருப்பாங்கன்னா முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் அவங்களால வந்து அமைக்கப்பட்டது இதில் வந்து நிறைய பரிந்துரை கொடுத்துருப்பாங்க அதில் ஒரு சில பரிந்துரையை வந்து அமலுக்கு வந்து படுத்திருப்பாங்க நிறைய கொடுத்துருப்பாங்க அதில் மேக்சிமம் வந்து அமல்படுத்தியிருப்பாங்க அந்த பரிந்துரைகளோட எண்ணிக்கை உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் வந்து பண்ணுங்கள் ஓகேவா அடுத்த கேள்வி பதினைந்து அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவு முந்நூற்றி ஐம்பத்தி ஆறை பயன்படுத்துவது தொடர்பாக உச்சநீதிமன்றம் வழங்கிய முக முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்புகள் காணும் எந்த வழக்கில் வழங்கப்பட்டது ஓகேவா இதோட ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி எஸ்ஆர் பொம்மை வழக்கு ஓகேவா இப்போ ஒவ்வொன்றும் வந்து பார்ப்போம் இப்போ இந்திரா சகானி வழக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது சதவீதத்தை தாண்டி இடஒதுக்கீடு வந்து கொடுக்கக்கூடாது ஓகேவா ஐம்பது சதவீதத்தை தாண்டி இடஒதுக்கீடு வந்து வழங்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து உச்சநீதிமன்றம் வந்து வலியுறுத்தி இருக்கும் அதுதான் வந்து இந்திரா சகானி வழக்கு ஓகேவா உச்சநீதிமன்றம் வந்து வலியுறுத்தி இருக்கும் அதுதான் வந்து இந்திரா சகானி வழக்கு இப்போ எஸ்ஆர் பொம்மை வழக்கு அப்படிங்கிறது வந்து இந்த ஸ்டேட் இருக்குல்ல மாநில அரசு மாநில அரசோட ஆட்சியை வந்து டிஸ்மிஸ் வந்து ஓயாமல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க சரியான காரணங்கள் இல்லாமல் மாநில ஆட்சியை வந்து டிஸ்மிஸ் வந்து இருப்பாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஓகேவா இப்போது இந்த எஸ்ஆர் பொம்மை இருக்கார்ல எஸ்ஆர் பொம்மை வந்து உச்சநீதிமன்றத்தில் கேஸ் போடுவார் நான் ஒரு தப்பு பண்ணல எதுக்கு என் ஆட்சியை வந்து டிஸ்மிஸ் பண்ணாங்க அப்படின்ட்டு சொல்ல சொல்லுங்கள் அப்படின்ட்டு இவர் வந்து ஒரு கேஸ் வந்து போட்டிருப்பார் அந்த கேஸோட முடிவில் தான் உச்சநீதிமன்றம் சொல்லுவாங்க போதுமான சாட்சியங்கள் இல்லாமல் ஓகேவா நீங்கள் வந்து ஒரு மாநில அரசை வந்து டிஸ்மிஸ் பண்ணக்கூடாது அப்படி டிஸ்மிஸ் பண்ணிங்கன்னால் நாங்கள் மீண்டும் அந்த மாநில அரசை வந்து பதவி ஏற்க வைப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்களுக்கு வந்து இந்த மா டிஸ்மிஸ் பண்ணாச்சே திரும்பி வந்து கொண்டு வருவாங்க ஓகேவா ஸோ எஸ்ஆர் பொம்மை வழக்கு அப்படிங்கிறது மாநில ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணக்கூடாது போதுமான ஆதாரங்கள் இருந்தால் மட்டும்தான் டிஸ்மிஸ் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க இதற்கு பிறகு தான் வந்து இந்த முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு அப்படிங்கிறத பெரும்பான்மையாக வந்து யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க ஓகேவா நான் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒன் லைனில் சொல்கிறேன் இந்த வழக்குகள்லாம் பற்றி நீங்கள் டீட்டெயில்டாக வந்து படித்து பாருங்கள் ஓகே இப்போ மினர்வா மில்ஸ் வழக்கு அப்படிங்கிறது வந்து என்னென்னா மினர்வா அப்படிங்கிறது வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் அவர் வந்து மி மில் வந்து வச்சுருப்பார் ஓகேவா அந்த மில்லை வந்து சென்ட்ரல் கவுர்மெண்ட் வந்து எடுத்துருவாங்க ஓகேவா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த அது என்னது எமர்ஜென்சி பீரியடில் வந்து எடுத்துருவாங்க அவர் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஆள் அவரோட இதை வந்து எடுத்துருவாங்க அவர் வந்து உச்சநீதிமன்றத்தில் கேஸ் போடுவார் அது ரிலேட்டடாக வரக்கூடியதான் வந்து இந்த மினர்வா மீல் வழக்கு ஆனதா பாரதி விளக்கு கே ஆனதா பாரதி வழக்கோட தீர்ப்பு வந்து இருபத்தி நான்கு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் வந்துச்சு ஓகேவா இந்த வழக்கு நீங்கள் படிக்கணும் இதுக்கு முன்னாடி கோலக்நாத் வழக்கு வந்து படிச்சிருக்கணும் இந்த வழக்கு வந்து விசஸ் கேரளா கேரளாவுக்கு எதிரான வழக்கு கேரளா ஓகேவா இது வந்து கேரளாவுக்கு எதிரான வழக்கு இந்த மினரா மில்ஸ் வந்து வழக்கு வந்து யூனியன் யூனியன் ஆஃப் இந்தியா யூனியன் ஆஃப் இந்தியா வழக்கு எஸ்ஆர் பொம்மை வழக்கு வந்து இது இந்தியா இந்தியாவுக்கு எதிரான வழக்கு தான் எஸ்ஆர் ஆர் சகனை வழக்கு யூனியன் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு எதிரான வழக்கு தான் ஓகேவா இது வந்து லேண்டு சம்மந்தமான பிரச்சனை இப்போ கோலக்நாத் வழக்குனாலும் சரி கேசவானந்த பாரதி விளக்குனாலும் சரி லேண்டு லேண்ட் ரிஃபார்ம்ஸ் வந்து அப்போ கொண்டு வந்திருப்பாங்க அப்போ வந்து லேண்டு சம்மந்தமான ஒரு பிரச்சனை தான் ஓகேவா ஸோ இதை பற்றிலாம் நீங்கள் டீட்டெயிலாக வந்து படிச்சுக்கோங்க அப்படிங்கிட்டு நான் சொல்கிறேன் இந்த இதில் எதையாட்டோ ஒரு கேள்வி வந்து மாற்றி மாற்றி வந்து கேட்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஓகேவா நான் வந்து உங்களுக்கு கிண்ட்டு கொடுக்கேன் நீங்கள் வந்து இதை போய் படித்து பார்த்துக்கோங்க அடுத்த கிராம சபை கூட்டங்கள் ஒவ்வொரு ஆண்டும் நான்கு முறை நடத்தப்படுகின்றன கீழே கொடுக்கப்பட்ட கூட்டம் நடைபெற வரையறுக்கப்படாத நாள் எது ஓகே கிராம சபை கூட்டம் நடக்காத நாள் வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க ஓகே இதோட ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் பதினான்கு வந்து நடக்காது ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு தினத்தன்னைக்கு நடக்கும் மே ஒன்று உழைப்பாளர் தினத்தன்னைக்கு நடக்கும் ஆகஸ்ட் பதினைந்து சுதந்திர தினத்தன்னைக்கு நடக்கும் மேலும் அக்டோபர் இரண்டு காந்தி ஜெயந்தி ஓகே காந்தியோட பிறந்தநாள் அன்னைக்கு நடக்கும் ஸோ நவம்பர் பதினாலு வந்து நடக்காது அக்டோபர் ரெண்டு வந்து நடக்கும் அதான் வந்து ஆன்சர் அடுத்து அண்மையில் ஜம்மு அண்டு காஷ்மீர் மாநிலம் இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டவை பிரிக்கப்பட்டது அவை எப்படி எந்த ரெண்டு தான் பிரிச்சிருக்காங்க அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க ஓகே இதோட ஆன்சர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் மட்டும் லடாக் ஆகியன இரண்டும் ஒன்றிய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதிகளாக வந்து பிரிச்சுருக்காங்க ஓகேவா இதான் வந்து இதோட ஆன்சர் இதில் வந்து ஒரு சில டேட்ஸ்லாம் வந்து ரொம்ப முக்கியமான டேட்ஸ் அதை மட்டும் நான் சொல்கிறேன் ஐந்து ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி பத்தொம்போது வந்து இப்படி பிரிக்க போகிறோம் அப்படின்ட்டு அறிவிப்பு அறிவிப்பு வந்து வெளியிடுறாங்க அடுத்து ஒம்பது ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி பத்தொம்பதுல வந்து சைன் வந்து பண்ணிட்டாங்க ஓகே வேறு சமர்ப்பித்து சைன் வந்து பண்ணிட்டாங்க அடுத்தது அக்டோபர் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொம்போது ஓகேவா வல்லபாய் பட்டேலோட பிறந்தநாள் வல்லபாய் பிறந்த பிறந்தநாள் அந்த டைமில் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து அறிவிச்சிட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து அஃபிஷியலாக சொல்லிட்டு ஓகேவா அஃபிஷியலாக என்ன சொல்லுகிறதுனா ஜம்மு காஷ்மீர் அண்ட் லடாக் ஆகியன இரண்டும் ஆள் ஒன்றிய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதிகள் அப்படின்ட்டு சொல்லிட்டு சோ இந்த மூணு டேட்டுமே வந்து முக்கியமானது ஏன் வல்லபாய் பட்டேல் வந்து இங்க சொல்றாங்க பாத்தீங்கன்னா வல்லபாய் பட்டேல் தான் ஐநூற்றி அறுபத்தைந்து சுதேச அரசுகளை வந்து இணைத்து இருப்பார் ஓகேவா அதனாலதான் வந்து அவருடைய பிறந்த தினத்தில் வந்து இது பண்ணியிருக்காங்க ஐநூற்றி அறுபத்தஞ்சு சுதேச அரசுகளை வந்து இணைத்து அந்த ஒரு பிரச்சனைக்கு வந்து முற்றுப்புள்ளி வைப்பார் அதுல அந்த டைம்லேயே வந்து ஜம்மு காஷ்மீர் ஹைதராபாத் நிஜாம் வேற ஒருத்தர் உண்டு ஓகேவா ஓகே இவங்கெல்லாம் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க பட்டேலோட ஊரக இந்தியாவின் ஆட்சி சூழலில் பஞ்சாயத்து ராஜ் என்பது மிக முக்கியமான புரட்சிகர நடவடிக்கையாகும் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள நாகரில் ஓகே நகர் கிடையாது இது நாகரில் நமது முதல் பிரதமர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களால் பஞ்சாயத்து ராஜ் அமைப்பிற்கான அடித்தளம் அமைக்கப்பட்டது ஓகே இதை பொறுத்த வரைக்கும் இவங்க ஆன்சர் வந்துன்னு பார்த்தீங்கன்னா மொத்த இதுவும் கரெக்டு ரெண்டாவதும் கரெக்டு ஸோ ஒன் மற்றும் டூ இரண்டும் வந்து சரியானது அடுத்து பத்தொம்போது தனிநபர்கள் தங்களது சாதனைகள் மற்றும் திறமைகளின் அடிப்படையிலே நன்மதிப்பு நற்பெயரை பெற வேண்டும் அது சமூக அடையாளங்களின் அடிப்படையில் இருக்கக்கூடாது ஓகேவா இந்த பாயிண்ட்டு வந்து கரெக்ட்டு மதனருக்கு கரெக்டு சமுதாயத்தில் நிலவும் ஏற்றத்தாழ்வுகள் மற்றும் பாரபட்ச நடைமுறைகள் செயற்கையானவை ஓகே அது வந்து இயற்கையானது கிடையாது அது செயற்கையானவை அவை உண்மைகளை ஆராயாத காரணத்தினால் எழும் தப்பன்பெண்கள் அதை வந்து உண்மையெல்லாம் ஆராய்த ஆராயாததுனால வரக்கூடியது அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது ஸோ இதுவும் கரெக்டு தான் ஸோ இந்த கேள்விக்கான ஆன்சரும் வந்து இரண்டும் சரி தான் ஓகே ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் புக்கில் இருக்காது ஜென்ரலாக வந்து கேள்வி கேட்டிருப்பாங்க காமராசரோட அரசியல் குரு என அறியப்படுபவர் யார் காமராசரோட அரசியல் குரு என அறியப்படுவர் யாருன்னு பார்த்திங்கன்னா மூர்த்தி ஓகேயா இதில் இதுலேயே வந்து இன்னொரு கொஸ்டின்ஸ் இருக்குது மகாத்மா காந்தியோட அரசியல் குரு வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா கோபாலகிருஷ்ண கோக்லி ஸோ மகாத்மா காந்தியோட அரசியல் குரு கோபாலகிருஷ்ண கோக்லி காமராசரின் அரசியல் குரு சத்தியமூர்த்தி ராஜகோபாலாச்சாரி வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அரசியல் சாணக்கியர் அவரை வந்து அரசியல் சாணக்கியர் அப்படின்ட்டு அழைப்பார்கள் அரசியல் சாணக்கியர் அப்படின்ட்டு அழைப்பாங்க ஓகேவா ஸோ இந்த ட்வெண்ட்டி கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் நல்லா வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம இன்னும் நிறைய கொஸ்டின் பேப்பருக்கான பாலிட்டி கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணிட்டு அப்படியே ஒவ்வொன்றா வந்து பண்ணுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நிச்சயம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ வெறும் ஒரு வீடியோன்னு சந்திப்போம் பை